நம்முடைய அருந்ததியர் உறவுகள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் உறவுகளே, நாம் தற்போது இந்த காணொலியில் நம்முடைய அருந்ததி சமூகத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான தகவல் பற்றி தான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். ஆம், அது என்ன தகவல் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தியாகும். தேனி மாவட்டம் ஒரு இயற்கை நிறைந்த ஒரு மாவட்டம். பல மிக முக்கியமான சுற்றுலா தலங்களையும் மலைகள் சார்ந்த அழகுமிக்க இடங்களையும் கொண்ட மாவட்டம்தான் இந்த தேனி மாவட்டம். இதுபோன்று இயற்கை காட்சிகள் நிறைந்த தேனி மாவட்டத்தில் மூணாறு செல்லும் வழியில் அமைந்துள்ளது போடி நாயக்கனூர். இந்த போடி நாயக்கனூர் ஒரு ஜமீன் ஊராகும். இங்கிருந்து மிக அருகில் அமைந்துள்ள ஊர் தான் டொம்புச்சேரி. இந்த டொம்புச்சேரியில் பல்வேறு சமூகங்கள் உட்பட ஏறத்தாழ 2000 குடும்பங்களுக்கு மேலாக வசிக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் டொம்புச்சேரி கிராமம். இந்த டொம்புச்சேரி கிராமம் தேனிக்கும் போடி நாயக்கனூருக்கும் இடைப்பட்ட சம தூரத்தில் அமைந்துள்ளது இந்த டொம்புச்சேரி கிராமம். இந்த கிராமத்தில் பல்வேறு சமூகங்கள் வசித்து வந்தாலும் நம்முடைய அருந்த சமூகத்திற்கு மட்டும் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இங்கு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் பகுதியில் நம்முடைய நம் அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்த மாவீரன் மதுரவீரன் அவர்களை இந்த பகுதியில் உள்ள அனைத்து சாதி இந்துக்களும் குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர். இருந்தபோதும் இந்த டொம்புச்சேரி பகுதியில் கடந்த 2021 ஆண்டு தீபாவளியின் போது நம் அருந்ததி தெருவுக்குள் நுழைந்து சாதிய வன்கொடுமைகளை கட்டவிழ்த்துவிட்டு மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அதோடு மட்டுமல்லாது, தொடர்ச்சியாக டொம்புச்சேரி பகுதியில் வசிக்கும் நம்முடைய அருந்ததி பொதுமக்களுக்கு பல்வேறு ஜாதி கொடுமைகளும், குறிப்பாக டொம்புச்சேரி கிராமத்தில் உள்ள தேநீர் கடைகளில் இரட்டை டம்ளர் முறை, சலூன் கடைகளில் நம்முடைய அருந்ததி சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முடிவெட்ட மறுப்பது உள்ளிட்ட பல மிக முக்கியமான தீண்டாமை கொடுமைகளை தொடர்ச்சியாக நம் அருந்ததி பொதுமக்கள் அனுபவித்து வந்துள்ளனர். இதன் விளைவாக இந்த டொம்புச்சேரி கிராமத்தில் வசிக்கும் நம் அருந்ததி பொதுமக்கள் இந்த ஜாதிய தீண்டாமை கொடுமையிலிருந்து விடுபட ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்துள்ளனர். ஆம் உறவுகளே, அதுதான் அது என்ன முடிவு என்று பார்த்தோமென்றால், அதுதான் மதமாற்றம். மதம் மாறினால் மட்டுமே நம் அருந்ததி சமூகத்திற்கான இது போன்ற ஜாதிய பிரச்சனைகளும் ஜாதிய கொடுமைகளும் தீரும் என்ற அடிப்படையில் நம் இந்த டொம்புச்சேரி கிராமத்தில் வசிக்கும் சுமார் ஒரு 40 நபர்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறியுள்ளனர். குறிப்பாக வைரமுத்து என்பவர் முகமது அலி ஜின்னாவாகவும், இதுபோன்ற பல நம் அருந்த சமூக உறவுகள் இஸ்லாமிய உறவுகளாகவே மாறியுள்ளனர். பட்டியல் சமூகத்தில் இருந்து நம் சமூகத்திற்கு கிடைத்த மரியாதையை விட தற்போது இஸ்லாம் மதத்திற்கு மாறியதற்கு பின்பாக தங்களுக்கு சுற்றுப்புற கிராமங்களிலும் வெளிப்பகுதிகளிலும் சகல மரியாதையும் கிடைப்பதாக இந்த டொம்புச்சேரி கிராமத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு மாறிய நம் அருந்ததி சமூக உறவுகள் தெரிவிக்கின்றனர். நாளடைவில் இந்த டொம்புச்சேரி கிராமத்திலே தங்களுக்கு இஸ்லாம் மதம் மாறியதற்கு பின்பாக நல்ல நிலை உருவாகும் என இந்த கிராமத்தில் வசிக்கும் நம்முடைய அருந்ததி சமூக உறவுகள் தெரிவிக்கின்றனர். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக நிறைந்து காணப்படும் இந்து மதத்தில் இருந்து நம் சமூக உறவுகள் வெளிவந்ததற்கு பின்பாக இஸ்லாம் மதங்களில் உள்ள பள்ளிவாசிகளில் தங்களுக்கு எந்த ஒரு சாதிய பாகுபாடும் பிரிவினையும் பார்க்கப்படுவதில்லை. இஸ்லாம் தங்களை சமமாக ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் இந்து மதத்தில் உள்ள கோயில்களில் தங்கள் இஷ்டத்திற்கு வழிபட முடியவில்லை என்ற தங்களுடைய ஆழ்ந்த வேதனைகளையும் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடந்த தீண்டாமை சுவர் பிரச்சனையால் நம்முடைய அருந்த சமூக உறவுகள் இஸ்லாம் மதத்திற்கு மதம் மாற்றம் அடைந்திருந்தனர். அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் ஊராட்சி ஒன்றியம் டொம்புச்சேரி பகுதியில் நம் அருந்த சமூக உறவுகள் இஸ்லாம் மதத்திற்கு மாறியுள்ளனர். இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கைகளும் ஜாதிய நம்பிக்கைகளும் ஜாதிய பாகுபாடுகளும் தீண்டாமை கொடுமைகளும் குறைந்தபாடு இல்லை என்று சொன்னால்
இங்கு அருந்தி சமூகத்தின் மதமாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக அமைந்துவிடும். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வசிக்கக்கூடிய நம்முடைய அருந்ததி பகுதியில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் பிரச்சனைகளை நம்முடைய அருந்ததி ஊடகத்தில் காணொலியாக தொடர்ச்சியாக வெளியிடப்படும். நம் அருந்த சமூக உறவுகள் அனைவரும் தங்களுடைய நல்ல ஆதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த டொம்புச்சேரி பிரச்சனை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.